அப்போ அந்த ஞானி கேட்குறாரு, நீங்கள் உங்களுடைய பிரச்சனைகள் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி என்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடுங்க, நான் சரி பண்ணிடுறேங்கிறார். மனசே இல்லாத போதும் அதை ஏற்று நீங்கள் ஜெயிக்கவே முடியாது, அது பலம் வாய்ந்தது, நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. அப்போ எல்லாருமே இது என்ன ஜெயிக்கிறதுக்கு என்ன தான் வழின்னு சொல்லி விஷ்ணுகிட்ட போய் கேட்குறாங்க. அப்போ சூழ்நிலையை நிர்வாகம் பண்ணுறதுக்கான ஒரு எனர்ஜி தான் நமக்குள்ளேருந்து வருது. அந்த எனர்ஜிக்கு பேர் பயம் கூட கிடையாது, அதோ ஏதோ ஒரு வகையான எனர்ஜி, ஒரு ஆற்றல் தான் உருவாகுது. அதே மாதிரி எல்லா எனர்ஜியும் எல்லா எமோஷனுமே அடிப்படையில் ஒரு ஆற்றலாக தான் இருக்குது. இப்போ லேட்டராக தான் நம்முடைய மெமரி கலந்து தான் அது வந்து ஒரு எமோஷனுங்கிற பேரே போகுது. இப்போ நம்ம வந்து ஏற்கனவே எல்லாமே நம்முடைய மனசில் தான் பிரச்சனைன்னு சொல்லி பார்த்தோம். மனசு ஓகேன்னா எல்லாமே ஓகே. மனசில் பிரச்சனை இருந்தால் பிரச்சனை இல்லாத இடத்துலேயும் பிரச்சனையை ஆக்கிறது. இதே மாதிரி தான் ஒரு அரசவைக்கு ஒரு ஞானி வாராரு. அப்போ அவர்கிட்ட எல்லாருமே அவங்களுடைய பிரச்சனைகள் குறைகள் எல்லாம் சொல்கிறாங்க. அப்போ அந்த ஞானி கேட்குறாரு, நீங்கள் உங்களுடைய பிரச்சனைகள் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி என்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடுங்க, நான் சரி பண்ணிடுறேங்கிறாரு. அப்போ அந்த அரசர் சொல்கிறார், என்ன சொன்னால் அரசரும் சொல்கிறாங்க, மந்திரி பிரதானிகளும் சொல்கிறாங்க, சாமி பிரச்சனை வெளியே இருந்தால் பரவாயில்ல, நம்ம ஈஸியாக ஹேண்ட் ஓவர் பண்ணிடலாம். பிரச்சனை எல்லாம் எங்கள் மனசுக்குள்ளே இருக்குது சாமி, மனசில் தான் நிம்மதியே இல்லை. மனசுக்குள்ளே இருக்கிற பிரச்சனையை எப்படி சாமி நான் அவங்கக்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுறது? வெளியே பிரச்சனை இருந்தால் ஹேண்ட் ஓவர் பண்ணிடலாம், பிரச்சனை எல்லாம் மனசுக்குள்ளே இருக்குது, மனசில் உள்ள பிரச்சனையை எப்படி ஹேண்ட் ஓவர் பண்ணுறது? அப்போ அந்த ஞானி சொல்கிறார், சரி மனசுக்குள்ள உள்ள பிரச்சனையை ஹேண்ட் ஓவர் பண்ணுற கஷ்டம்தான், நீங்கள் ஒன்று பண்ணுங்க, மனசுக்குள்ளே தான் பிரச்சனை இருக்குங்கிறதுல உங்களுக்கு சந்தேகம் ஒன்றும் கிடையாது. ஆமாம், சந்தேகம் கிடையாது. இப்போ மனசுக்குள்ளே பிரச்சனை இருக்குன்னா மனசுக்குள்ளே எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கணும். அது எங்கே இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் உங்களுக்குள்ளே அதை லொக்கேட் பண்ணுங்கள், நான் அங்கேயே வந்து சரி பண்ணிடுறேன். இப்போ எல்லாருமே என்னன்னு சொன்னால் மனசுக்குள்ளே எங்கே தான் பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லி மனசுக்குள்ளே லொக்கேட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. பண்ணி பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி சொன்னால், சாமி உள்ளே பார்த்தா உள்ளே ஒன்றையுமே காணுமாங்கிறாங்க. அப்போ அந்த ஞானி கேட்குறாரு, இப்போ நீங்கள் தான் பிரச்சனை இருக்குங்கிறீங்க, இப்போ நீங்கள் தான் பிரச்சனை இல்லைங்கிறீங்க, இப்போ உண்மையிலே பிரச்சனைன்னு ஒன்று இருக்குதா அல்லது இல்லையா? இருக்கிற பிரச்சனைக்கு தீர்வு கேட்குறீங்களா அல்லது இல்லாத பிரச்சனைக்கு தீர்வு கேட்குறீங்களா? இப்போ பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், வெளியே உள்ள இடங்களில் பிரச்சனை இல்லை, அவங்களால பிரச்சனை இல்லை, இவங்களால பிரச்சனை, மனசு தான் பிரச்சனைங்கிறோம். மனசுக்குள்ளே தேடி பார்த்தா அங்கே மனசுக்குள்ளேயும் ஒன்றையும் காணும். அப்போ உண்மையிலே பிரச்சனைனா என்ன, எது தான் பிரச்சனை? இந்த புராணங்களில் ஒரு கதை ஒன்று வரும், அதாவது இந்த அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் எப்போவுமே அவங்க சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க. அப்போ இந்த தேவர்களை எதிர்க்கிறதுக்கு அசுரருடைய அவருக்கு ஒருத்தர் ஒரு முனிவர் ஒருத்தர் சில இதுகளெல்லாம் பண்ணுவார், சுக்கராச்சாரியார்னு நினைக்கிறேன் அவர். அவர் வந்து ஒரு பூதத்தை கிரியேட் பண்ணுறார் தேவர்களுக்கு சண்டை போடுறதுக்கு. தேவர்களுக்கு சண்டை போடுறதுக்கு அந்த பூதத்தை கிரியேட் பண்ணி அனுப்புகிறாரு. இந்த பூதமும் போய் இந்த தேவர்களெல்லாம் கடும்பாடுபடுத்துது, அதை யாராலையுமே ஜெயிக்க முடியல, அந்த பூதத்தை ஒன்றுமே பண்ண முடியல. அப்போ தேவர்களெல்லாம் தோற்று போய் ஓடி போய் விஷ்ணுகிட்ட போய் முறையிடுறாங்க. அது என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னால், அந்த பூதத்துக்கு மனசே கிடையாது, மனசே இல்லாத போதும் அதை ஏற்று நீங்கள் ஜெயிக்கவே முடியாது, அது பலம் வாய்ந்தது, நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. அப்போ எல்லாருமே இது என்ன ஜெயிக்கிறதுக்கு என்ன தான் வழின்னு சொல்லி விஷ்ணுகிட்ட போய் கேட்குறாங்க. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னு சொல்லி சொன்னால், இப்போ நீங்கள் அதுக்கு மனசே கிடையாது, அந்த போதத்துக்கு நீங்கள் சண்டை போட்டு ஜெயிக்கவே முடியாது, நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதுக்கிட்ட சண்டை போடுற மாதிரி சண்டை போடுங்க, சண்டை போட்டுட்டு அதுக்கிட்ட மாட்டாதபடி தப்பி ஓடி வந்துடுறேங்க,
இப்படி மூணு தடவை நீங்கள் பண்ணுங்கிறார். அதே மாதிரி மூணு தடவை இப்படி சண்டை போடுற மாதிரி சண்டை போட்டு தப்பி ஓடி வந்துடுறேன். அப்புறம் நாலாவது தடவை என்னன்னு சொல்லி சொன்னால், அப்புறம் விஷ்ணு சொல்லிடுறேன், என்னமோ நீங்கள் இந்த பூதத்தை நம்ம சண்டை போட்டுடலாம் நீ சொல்லி சொல்லிடுறேன். அப்போ சண்டை போட்டு அந்த பூதத்தை ஜெயிச்சிட்றேன். இங்கே என்ன நடந்ததுன்னு சொல்லி சொன்னால், ஒவ்வொரு தடவை நடக்கக்கூடிய நிகழ்ச்சியுமே வந்து நமக்கு ஒரு மெமரியாக ரெக்கார்ட் ஆகுது. அந்த மெமரியாக ரெக்கார்ட் ஆகிறது திருப்பி திருப்பி ஒரு ரெண்டு மூணு தடவை ரெக்கார்ட் ஆனனால அந்த ரெக்கார்டட் மெமரியே வந்து தான் உங்களுக்கு ரெக்கார்டட் மெமரிக்கு பேர் தான் மனசுங்கிறது. வேறு ஒன்றும் மனசுன்னிட்டு அங்கே ஒன்றுமே கிடையாது. இது பூதத்துக்கு மட்டும் இல்லை, நமக்கும் அதான் கதை. இந்த மெமரி தான் வந்து ரெக்கார்டு, அந்த மெமரி தான் மனசேவே மாறுது. உண்மையிலே பார்த்தீங்கன்னு சொன்னால், அங்கே ஒன்றும் இல்லாத இடத்துல தான் இருக்கிற மாதிரி எல்லாமே நடந்துகிட்ருக்கு. மெமரிங்கிறது எங்கே இருக்குது? எடுத்து தர முடியுமா? யாருக்கா கொடுக்க முடியுமா? அது உள்ளே இருக்குது, சரி, இவ்வளோதான். இப்போ எல்லாமே என்னன்னு சொல்லி சொன்னால், ஏதோ இருக்கிற மாதிரி இருக்குது, ஆனால் அங்கே இல்லாத மாதிரி இருக்குது. அங்கே செய்கிறதுக்கு அங்கே ஒரு வேலை இருக்கிற மாதிரி தருது, இல்லாத மாதிரி இருக்குது. இப்போ இதில் தான் என்னென்னு சொல்லி சொன்னால், நாம் சாமர்த்தியமாக எப்படி தான் செயல்படுறதுங்கிறது தான் நம்ம தெரிஞ்சிட வேண்டியிருக்கு. இப்போ உதாரணமாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, நீங்கள் சிலவங்க வந்து ட்ரெயினில் விழுந்து இறந்து போயிடுறாங்க. அப்படி விட சூசைட் பண்ணி உள்ள ட்ரெயினில் போய் உடம்பெல்லாம் செதஞ்சு இறந்து போனதெல்லாம் நிறையா பேப்பரில் போட்டிருப்பாங்க. நமக்கு தோணும், சாகணும்னு முடிவு பண்ணியாச்சு, அவஸ்தே இல்லாமல் சாகிறதுக்கு எத்தனையோ வழிகள் இருக்குது, இப்படியா இப்போ ஒரு பாதையை தேர்ந்தெடுக்கணும்ங்கிற மாதிரி தான் தோணும். ஆனால் அப்படி ட்ரெயினில் அடிபட்டு சாகிறவங்களுக்கு உடலில் வலியே இருக்காதுன்னு சொன்னவங்களால யாரையும் நம்ப முடியுதா? அது எப்படி? உடல் செதஞ்சு போனால் உடலில் வலி இல்லாமலாம் இருக்கும். நம்மளே வலி இருக்காது. இப்போ எனக்கு என்னுடைய பர்சனல் லைஃப்பில் என்னன்னு சொல்லி சொன்னால், ஒரு ரெண்டு தடவை பைக் ஆக்சிடெண்ட், இப்படி தலைக்கு அப்புறம் விழுந்துட்டேன். முதல் தடவை விழும்போது என்ன சொன்னால், அந்த நாடிகிட்டெல்லாம் உடஞ்சி ரெண்டு காது மூக்கெல்லாம் ரத்தம் ப்ளீடிங் ஆகுது. இது ரெண்டாவது தடவை ஆக்சிடெண்ட் ஆகும்பொழுது ஒரு பல்லெல்லாம் உடஞ்சி போச்சு, எல்லாமே தலைக்கு அப்புறம் தான் விழுந்துருக்கேன். அந்த ஆக்சிடெண்ட் நடக்கும்பொழுது எந்த வலியுமே கிடையாது, அது எல்லாமே லேட்டராக தான் வருது. அது மாதிரி நமக்கு எத்தனை விதமான எமோஷன்ஸ், நல்ல எமோஷன்ஸாக இருக்கும், மோசமான எமோஷன்ஸாக இருக்கலாம். எல்லா எனர்ஜி, எல்லா எமோஷனுமே ஒரு எனர்ஜி தான், ஒரு ஆற்றல். இப்போ நம்ம வந்து வீட்டுக்குள்ள உட்காந்துருக்குறோம், வீட்டுக்குள்ளே ஒரு பாம்பு திடீர்னு ஓடி வந்துடுவோம்ல, ஒரு விஷ பாம்பு. இப்போ நமக்கு பயம் வருது. இப்போ பயம் வருது, எதுக்கு பயம் வரணும்? அப்போ பயம் வந்தால் தான் நம்ம அதை டீல் பண்ண முடியும். ஒன்று, நாம் அதை நாம் டீல் பண்ணி அப்புறப்படுத்தணும். இல்லைன்னா நம்மளால் முடியலைன்னு சொன்னால் அடுத்தவங்களோட உதவியை கேட்டாவது அதை அப்புறப்படுத்த முடியும். பயமே வரலன்னு சொன்னால் நம்ம அதை டீல் பண்ணவே முடியாது. அப்போ சூழ்நிலையை நிர்வாகம் பண்ணுறதுக்கான ஒரு எனர்ஜி தான் நமக்குள்ளேருந்து வருது. அந்த எனர்ஜிக்கு பேர் பயம் கூட கிடையாது, அதோ ஏதோ ஒரு வகையான எனர்ஜி, ஒரு ஆற்றல் தான் உருவாகுது. அதே மாதிரி எல்லா எனர்ஜியும், எல்லா எமோஷனுமே அடிப்படையில் அவ்வளோ ஆற்றலாக தான் இருக்குது. இப்போ லேட்டராக தான் நம்முடைய மெமரி கலந்து தான் அது வந்து ஒரு எமோஷனுங்கிற பேரே போகுது. அடிப்படையில் ஒரு ஆற்றல் தான் அது. நம்ம உள்ள அங்கே டெபாசிட்டெல்லாம் இருக்காது, அது அந்த நேரத்தில் ஒரு மின்னல் மாதிரி வந்து மின்னல் மாதிரி போயிடும்.